சேனல் தமிழ் பியூட்டி ஏஞ்சல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயின் பெனிஃபிட்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண தான் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல்லிக்காயோட பெனிஃபிட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் இருக்கும், டயர்ட் ஜாஸ்தி இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டு வர வர பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி வந்து உடம்புல ஹீட் குறைஞ்சி குளிர்ச்சியாக இருக்கும். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இதை தினமுமே நீங்கள் வந்து உணவில் வந்து டெய்லிக்குமே ஒரு நெல்லிக்காயை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர வர பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்க ரத்தங்கள் வந்து நல்லா சுத்திகரிக்கப்பட்டு உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீண்ட நாள் வந்து நம்ம ஆரோக்கியமாகவும் அழகாகவும் நீண்ட ஆயுளோடு வாழ்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்கண்ணி ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். அதனால் நெல்லிக்காய் கிடச்சிங்கன்னா தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு நெல்லிக்காயாச்சும் டெய்லிக்கு ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இதில் இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்க பெண்கள் வாந்தி மயக்கம் குமட்டல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயை வந்து அவங்க ஒன்று சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வர வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குமட்டலோ வாந்தி பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அதாவது நெல்லிக்காய்ன்றது பார்த்தீங்கன்னா ஆப்பிள், அதாவது ரொம்ப ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் இதில் அந்த ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதோட இந்த ஒரே ஒரு மர நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்டு வர வர பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் இருக்கிற சத்துக்களோட இதில் அதிகமான உங்களுக்கு சத்துக்களும் பெனிஃபிட்ஸும் நிறையாவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வர வர பார்த்திங்கன்னா டெய்லிக்குமே காலையில் ஒரு வேளை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனையே இருக்காது. அது இல்லாமல் இது நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம ரத்தத்தை வந்து சுத்திகரித்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லாவே கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா 6 சுவைகள் இருக்குது. அது இல்லாமல் 5 சுவை நெல்லிக்காய் அந்த மாதிரி இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு துவர்ப்பு அந்த மாதிரி இருக்கிற நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பித்தங்கள் வந்து உங்களுக்கு சரியாகுங்க ஃப்ரெண்ட்ஸ். புளிப்பு கசப்பு அது இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபம் சரியாகுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா ஏபிசி வைட்டமின்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஜாஸ்தி பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு பிரச்சனை இருக்கும். முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லிக்குமே மர நெல்லிக்காயை வந்து சாப்பிட்டுட்டு வர வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்வு முற்றிலுமே நின்றுடும். அது இல்லாமல் உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே ஜாஸ்தியாகவே வளரக்கூடியதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடல் பருமனை வந்து கம்மி பண்ணணும், அதாவது குறைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து நீங்கள் ஒரு அரை டம்ளர் எடுத்துகிட்டு வர 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை வந்து குறைஞ்சி உங்களுக்கு வந்து ஸ்லிம்மான தோற்றம் வந்து உங்களுக்கு நல்லாவே காணப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் ஆன்டி ஏஜினிங், அதாவது ஒரு 35-40 வயசு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து சுருக்கம் வரும். ஒரு சிலவங்களுக்கு ஸ்கின் வந்து தொங்குற மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் உணவில் உட்கொள்வதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா டைட்னிங் ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்க எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த நெல்லிக்காய் ஒரு அரிமருந்துன்னே சொல்லலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பழங்கள்லையே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தி நிறைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நெல்லிக்கனி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெமன், அதாவது எலுமிச்சைப்பழம். அந்த மாதிரி செடி இருக்கிற வீடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் அதாவது யாராச்சும் உரம் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எலுமிச்சைப்பழமோ அல்லது இல்லைன்னா நெல்லிக்கனியை தான் அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்போல்லாம் வந்து ரொம்பவே மாறி போயிடுச்சு, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து தேன் நெல்லி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு நெல்லிக்காயோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் ஓரளவு சொல்லியிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி நம்ம தேன் நெல்லி பண்ணலாம் அதை பற்றி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ நெல்லிக்காய் இன்றைய ரேட் பார்த்திங்கன்னா நான் வாங்கினது வந்து 50 ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது இல்லாமல் இதுக்கு தேவைப்படுற பொருள் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா டாபர் ஹனி வாங்கியிருக்கேன், இல்லைன்னா உங்களுக்கு மலத்தேன் கிடச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1/2 கிலோ நெல்லிக்காய் ஒரு 300 கிராமில் தேங்காய் தேன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்,
இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம செய்கிற பொருட்கள் வந்து எதுவுமே வந்து கெட்டு போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருக்கும். ஓகே, இதை செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை வந்து நல்லா கழுவிடணும். நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு துணியில் நல்லா நீட்டாக தொடச்சிருங்க. ஈரமே இருக்கக்கூடாது நெல்லிக்காயில். நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய நெல்லிக்காயாக இருக்குது, அதனால் வந்து நான் கட் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி நம்ம போட்டோம்னா நல்லாவே வந்து அந்த தேனில் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து நல்லாவே ஊறும். இல்லை உங்களுக்கு நாட்டு நெல்லிக்காய் ரொம்ப மீடியமாக சின்னதாக கிடச்சிச்சின்னா ஒன்றுமே இல்லை, அதை ஸ்பூனில் வந்து நல்லா வந்து எல்லா சைடும் வந்து நல்லா ஒரு மூணு வாட்டி இந்த மாதிரி மூணு வாட்டி குத்துனிங்கனாலே போதும். குட்டி நெல்லிக்காயாக இருந்தால் அதுக்காக இப்படி காமிக்கிறேன். அந்த மாதிரி குட்டி நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா நீங்கள் அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு பெரிய நெல்லிக்காய் கிடச்சதுனால நான் வந்து இப்படி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா இது நல்லா தேன் வந்து நல்லா இந்த நெல்லிக்காயில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஊறும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கட் பண்ண கட் பண்ண நம்ம பவுலில் போட்டு இது கண்ணாடி இதில் போட்டுடலாம் பாட்டிலில். இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு உங்களுக்காக ஒரு ரெண்டு மட்டும் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா உணவே இல்லாமல் வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து உணவே. அந்த மாதிரி முனிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க வந்து இயற்கையான அழகோட, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க நல்லாவே ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கின் வந்து நல்லா பொலிவாக தெளிவாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன முக்கியமான காரணம் தெரியுங்களா, இந்த நெல்லிக்காயோட மரங்கள் அந்த மரத்தோட இலை அந்த பட்டை அதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த குளிக்கிற ஆற்றுல வந்து ஒரு இடத்துல மூளையாக ஒரு இடத்துல போட்டு வச்சுருவாங்களாம். பார்த்திங்கன்னா அவங்க போய் தவம்லாம் முடிச்சுட்டு அவங்க போய் குளிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் போய் குளிச்சுட்டு வருவாங்களாம். ஏன்னா அவங்க வந்து இயற்கை கிடைக்கிற இதை வச்சே அவங்க வந்து அவ்வளோ வந்து நீட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த நெல்லிக்காயோடைய பட்டையாக இருக்கட்டும் இலைகள் நெல்லிக்காய் எல்லாமே வந்து ரொம்பவே நம்மளுக்கு உணவுக்கு பயனுள்ளது. அதுவும் இல்லாமல் முனிவர்கள் வந்து விரதத்தையே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டே வந்து நீண்ட வருடம் வந்து நீடூடி வாழ்ந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி நம்ம வந்து பாட்டிலில் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுனால நெல்லிக்காய் வந்து நல்லாவே ஊறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்நூறு கிராம் தானே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நெல்லிக்காயை வந்து நல்லா கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு பாட்டில் ஃபுல்லும் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 300 ml தேன் ஹனி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த தேன் வந்து நம்ம அப்படியே இந்த நெல்லிக்காயில் வந்து அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த நெல்லிக்கனியை பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலோடு நம்ம வந்து வெயிலில் வந்து ஒரு 7 days வந்து லைட்டாக வச்சு நம்ம வந்து எடுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு எப்பயுமே டெய்லிக்குமே ஒரு வாட்டி நல்லா வெயிலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் வந்து 7 days வந்து இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து நெல்லிக்கனி வந்து ஊறிடும். உங்களுக்கு மலைத்தேன் கிடச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டாபர் தான் நான் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய் நம்ம செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து 50 ரூபா. பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காஃபி பொடியோட பாட்டில் தான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி உங்கள் வீட்லேயே காஃபி பாட்டில் ஏதாச்சும் இருந்தால் அதை மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹனி வந்து நான் 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். 150 வந்து நம்ம வந்து
இந்த தென்னெல்லி வந்து நம்ம செஞ்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அருமையான தேன் நெல்லி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம வந்து செஞ்சு நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே நம்ம வீட்டை எல்லாருமே வந்து நம்ம இதை வந்து உட்கொள்வதனால நம்மளுக்கு வந்து நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு முடிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வேறு வேறு வீடியோஸோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.